ஏடிஎம்கே உடைய டிமாண்டை பொறுத்து தமிழ்நாட்டோட கூட்டணி பேட்டனே மாறப்போதா போ அண்ணாமலையை மாத்தனாதான் கூட்டணி இவங்க சொன்னாங்கன்னா திரு அண்ணாமலை தலைமையில் தனியா ஒரு கூட்டணா நாடாளுமன்ற தேர்தலுக்கு புதிய கூட்டணிகள் உருவாக வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டில் அண்ணாமலை வந்து தனி கட்சி தொடங்க போறாருங்க தனி கட்சியா ஆமா அவர் வந்து அவரோட பேட்டர்னு அவரோட பேச்சு அவரோட விஷயங்கள் எல்லாமே வந்து தனி கட்சிக்காக அடிப்படையில தான் போறாரு இந்த நாய் பெற்ற தெங்கம்பழம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தானும் தின்னாது அடுத்தவனையும் தின்ன விடாது இதுதான் அண்ணாமலை அண்ணாமலை வந்து அவர் கூட்டணி இல்லை அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாரு அமித்ஷா சொல்கிறாரு அதிமுக கூட்டணின்றார் மோடி சொல்கிறாங்க அதிமுக கூட்டணி மத்திய தலைமை முழுக்க அதிமுக கூட்டணின்றார் அதிமுக ஊழல் கட்சின்னு ஒரு கூட்டணியில் இருந்துக்கிட்டே அந்த கட்சியை வந்து நாங்கள் வந்து சொத்துப்பட்டியில் வெளியிடுவோம் நாங்கள் சுத்த சுயம் பிரகாசம்னா இவர் சுத்த சுயம் பிரகாசமாக இருக்கலாம் அதுக்கான இமேஜை வந்து அவர் டெவலப் பண்ணிட்டு போலாம் ஆனா அதிமுகவுடன் கூட்டணி வைத்து அது அதை வந்து டேமேஜ் பண்ணுவது என்பது எந்த விதத்தில் சரி அப்படின்றதுனால தான் ஜெயக்குமார் லாபம் கொடுத்துச்சுன்னா பண்ண மாட்டாங்களா எதுங்க அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சா ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கின பத்தொன்பது சதவீதத்தை விட அதிகமாக வாக்கு சதவீதம் வாங்க முடியும் நிறைய கூட்டணி ரெண்டு நாடாளுமன்ற தொகுதிகளோட கூடுதலாக இப்போ கூட்டணி வைக்கணும்னா இவர் சீமானோட தான் கூட்டணி வைக்கணும் பாஜக சீமான் கூட்டணி நாம் தமிழர் கூட்டணி தான் இப்ப வரும் இல்ல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலே பாஜக வேட்பாளர் நிறுத்தினா நாங்க அந்த ஆதரவு நிலைப்பாடு எடுப்போம்னு கட்சிகள் சொல்லல அது ஓ பி எஸ் மட்டும் தான் சொன்னாரு இல்ல ஜான் பாண்டியன் ஜான் பாண்டியன் சொல்லலாம் ஆமா பாண்டியன் சொல்லலாம் கிருஷ்ணசாமி சொல்லலாம் ஜான்பாண்டியனுக்கும் கிருஷ்ணசாமிக்கும் என்ன ஓட் பேங்க் என்ன ஓட் ஷேர்ன்றது நீங்கள் வந்து கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க தேவேந்திரகுல வேளாளர்கள் மதியில மட்டும்தான் தேவேந்திரகுல வேளாளர் மதியில உண்மையிலேயே பிஜேபிக்கு இப்போ கொஞ்சம் ஓட்டு சதவீதம் கூடி இருக்கு ஏன்னா நீ தேவேந்திரா நான் நரேந்திரா அப்படின்னு அவர் நேரடியாக அட்ரஸ் பண்ண அந்த தேவேந்திரகுல வேளாளர் இஷ்யூவில் வந்திருக்கு ஓகே இவ்வளோதான் இல்லை சார் நான் வெளிப்படையாக தான் கேட்குறேன் இப்போ ஒருவேளை திரு அண்ணாமலை தனியாக ஒரு கூட்டணி அமைச்சேன் அங்கே பாமாக்கா தேமுதிக இப்போ நீங்க சொன்ன கட்சிகள் எல்லாரும் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இது மாதிரியான ஒரு போலரைசேஷன் அங்க நடந்ததுன்னா பெரிய அளவிலான வெற்றி பெரிய முடியும் ஓட்டு கூட இன்க்ரீஸ் ஆகலாம் ஆனா மூன்றாவது அணின்னு அமைச்சிங்கன்னா அது வந்து திமுகவுக்கு மிக கேக் வாக் ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி திமுக ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா இன்னைக்கு திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியில் நிற்கிற கட்சி யாரு அதிமுக கேட்டுங்களா திமுக எதிர்ப்பு ஓட்டுக்களை வந்து திமுக மீது ஊழல் பட்டியல் சொத்து பட்டியல் சொல்லிட்டு அண்ணாமலை கொண்டு போகிறாரு ஆனால் அவர் வந்து அந்த வாக்குகளை திமுக எதிர்ப்பு வாக்குகளை சேகரித்து அதிமுக கூட்டணிக்கு கொடுத்தா அது பலம் ஆனால் போற போக்கில் அதிமுக அடிக்கிறார் அவர் அடிக்கும்போது அதிமுக ரியாக்ட் பண்ணுது இப்போ என்ன சீனை உருவாக்கியிருக்காருன்னா அண்ணாமலை திமுக எதிர்க்குது அதிமுக எதிர்க்குது பாஜக அவங்க எதிர்க்குது பாஜக எப்படி எதிர்க்குதுன்னா வானதி சீனிவாசன் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வரல பொன்னார் வரல அந்த ப்ரெஸ் மீட்டை மாநில தலைவர்களும் இவருடைய இவருடைய அந்த ப்ரெஸ் மீட்டு ஊழல் பட்டியல் சொத்துப்பட்டியலை மாநில தலைவர்களும் ஆதரித்து பேசலை ரஃபேல் வாட்சில் தொட்டு தொடச்சி எல்லாம் பண்ணார் இல்லைங்களா அந்த சீரியல் நம்பர் மிஸ் ஆனதை வந்து வானதி கிண்டல் அடித்து பேசிட்டு போனாங்க இது ரைட் இவர் இங்கே பண்ணுறாரு அளவுக்கு இதை வந்து சிபிஐக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறார் இல்லையா அதை வந்து தேசிய தலைமையும் ஆதரித்து பண்ணல அமித்ஷா நரேந்திர மோடியை நான் நினச்சா பார்ப்பேன் நரேந்திர மோடியை பார்க்கறதுலாம் ஒரு விஷயமா நரேந்திர மோடியை எகத்தாளமாக பேசுகிறாரு ஆனால் இவர் அமித்ஷாவோட சந்தித்த படம் கூட ஃபோட்டோ கூட வரல வெளியில் வர ஏடிஎம்கே கூட்டணியில் கட்சியின் தேசிய தலைமை ஒரு விதமான நிலைப்பாடும் திரு அண்ணாமலை நிலைப்பாடும் வேறு வேறாக இருக்குது ஆமாங்க ஜெயக்குமார் சொன்னார் இல்லைங்களா இப்போ இப்போ லேட்டஸ்டாக ஈவினிங்கு ஜெயக்குமார் சொன்னால தேசிய தலைமை எங்களுடன் உறுதியா இருக்கு அமித்ஷா டைரக்டா எடப்பாடியோட பேசிக்கிட்டு இருக்கார் நீ அண்ணாமலை எல்லாம் ஒரு ஃபேக்டரே கிடையாது அண்ணாமலை வந்து அவர் வந்து அதிமுக திமுக ரெண்டுத்தையும் எதிர்த்து அண்ணா நித்யானந்தன் சொன்ன மாதிரி தான் அண்ணாமலை என்ன பொலிட்டிக்கல் கெயின் இருக்கு ஒரு அரசியல் தலைவர் ஒரு ஒரு முன்னெடுப்பை செய்யறாருன்னா ஒரு கெயினுக்காக தான் அவர் செய்வார் அவர் பாஜகவுக்கான கெயினுக்கு செய்யல பாஜகவுக்கு எந்த கெயினும் கிடையாது தனக்கான கெயின் தான் ஒரு தலைவராக வரணும் அதான் சொல்கிறேன் முதிர்ந்த அரசியல்வாதி இல்லை பக்குவமான அரசியல்வாதி இல்லை ஷியாம் சொன்னார் இல்லையா சுப்பிரமணியம் சாமி ஸ்டைல் அரசியல்வாதி சுப்பிரமணியம் சாமிக்கு முன்னாடி ஷியாம் சொன்னதாக சொன்னீங்களே அண்ணாமலைக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க இளைஞர்கள் வராங்க அந்த மாதிரிலாம் சுப்பிரமணியம் சாமிக்கு வரல சுப்பிரமணியம் சாமி பாணி அரசியல் என்பது ஓட்டே வாங்கினது கிடையாது ஜெயிச்சதும் கிடையாது ஏறு உழவன் சின்னத்தில் சுத்தமாக கிடையாது அண்ணாமலைக்கு பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு வாக்கு வங்கின்னு சொல்லி எலகனேசன் வாங்கினாரு மத்தவங்க வாங்குனாங்கனா அந்த பீரியடு அந்த விஷயங்கள் அந்த இந்துத்துவம் வேற இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் ஊரோலத்துல கூட அண்ணாமலை கலந்துக்கல எல் முருகன் தான் கலந்துக்கிருக்காரு இந்த இந்துத்துவம் வேற இந்த பேட்டர்ன் வேற இந்த பரபரப்பு வேற அவரு ஆர்எஸ் எஸ் உறுப்பினர் கிடையாது கலந்துக்க முடியாது ஆர்எஸ்எஸ்ல யாரும் உறுப்பினர் கிடையாது ஆர்எஸ்எஸ்ல யாருமே உறுப்பினர் கிடையாது உறுப்பினர் அட்டையே ஆர்எஸ்எஸ்க்கு கிடையாது

சரி இந்துத்துவத்தை கடைபிடிக்காததுனால ஒரு பொது நீரோட்டத்துக்கு வந்துட்டாரு பாஜக ஒரு பொது நீரோட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாரு ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ்க்குள்ள கொண்டு வந்துட்டாரு இந்துத்துவ முன்னிலைப்படுத்தலேன்னா அவருக்கான மைலேஜ் கூடி இருக்காதா இல்லங்க இன்னைக்கு வரைக்கும் அதாவது இது சட்னின்னு சொன்னா இட்லி கூட நம்பாது அந்த மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சியுடைய கொள்கை என்ன மோடியுடைய கொள்கை என்ன அமித்ஷாவுடைய கொள்கை என்ன உத்தரப்பிரதேச சீஃப் மினிஸ்டரோட கொள்கைன்னு எல்லாமே இந்துத்துவம் தானே நீங்கள் அங்கே தானே வரணும் நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் வரல நீங்கள் வந்து நான் வந்து கிளீனு அண்ணா சாரே அந்த காலத்தில் ஆரம்பிச்சா இருப்பாருங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டை வீழ்த்துறதுக்கான ஒரு ஊழல் எதிர்ப்பு இயக்கம் அந்த இயக்கத்துக்கு மாதிரி நீங்கள் வந்து கொண்டு வரீங்க இதில் போறப்போக்கில் நீங்கள் அதிமுகவை டேமேஜ் பண்ணுறீங்க அதிமுகவுக்கு நிறைய பைண்டிங்ஸ் இருக்குது யாரோட பிஜேபியோட அதில் நிறைய கேசஸ் இருக்குது எடப்பாடியோட நெடுஞ்சாலைத்துறை கேஸ் இருக்குது விஜயபாஸ்கரோட குட்கா கேஸ் இருக்குது தங்கமணி வேலுமணி போன்றவர்கள்லாம் பிஜேபியோட குட் புக்ஸில் இருக்காங்க பிஜேபி அதிமுக பிஜேபியோட முக்கிய ஏம் என்ன தெரியுங்களாங்க அவங்க உங்களுக்கு அண்ணா அழகாக சொன்னார் இது வந்து ஜெயலலிதா இல்லாத அதிமுக ரைட் இதை அழிச்சிடணும் முழுக்க அழிச்சிடணும் ரெட்டை முடக்கணும் அப்போ தான் நம்ம வளர முடியும்